வணக்கம். அன்பை சேர்த்து சமைத்து அறுசுவையில் புதுசுவையை சேர்க்கலாம். வாங்க வணக்கம். ராஜபுஷ்பா கிச்சனில் இன்றைக்கி கண்டங்கத்திரிக்காயை போட்டு ஒரு மருந்து குழம்பு வைக்க போகிறோம். உடம்பு வலிக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான பொருள் காஞ்ச மிளகாய் 10-12, மல்லி வந்து 2 அல்லது 3 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, வால்மிளகு, சித்தரத்தை, பரங்கிப்பட்டை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க, கருஞ்சீரகம், அரிசி திப்பிலி, கண்டந்திப்பிலி, சுக்கு, மிளகு. இந்த ஒவ்வொரு மூலிகையிலையும் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சி இருக்குங்க. லெமன் அளவு புளியை எடுத்து கரைச்சி வச்சுங்க. எங்கள் வீட்டு கொள்ளையில் உள்ள கண்டங்கத்திரி செடியை தான் ஒரு கட் பண்ணி எடுத்து அதில் உள்ள காயை பறித்து நல்லா அலசி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுங்க. 2 முழு பூண்டை உரித்து வச்சுங்க. 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுங்க. இப்போ வந்து இந்த சித்தரத்தெல்லாம் ரொம்ப அழுத்தமாக இருக்கும், நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அதை அரைக்க முடியாது. சித்தரத்தை, சுக்கு, இந்த கண்டந்திப்பிலி இதையெல்லாம் நல்லா இடித்து அதை வறுத்து எடுத்துங்க. இதில் உள்ள மருந்து எல்லாத்தையுமே தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகு, வால்மிளகு, அரிசி திப்பிலி இதெல்லாம் தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகாய், மல்லி இதையும் தனித்தனியாக ஒவ்வொன்றாவும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் 2 சேர்த்து போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் வெறும் சட்டியில் வறுத்து எடுத்து ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குழம்ப தாளிக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு சூடானோன்னா நல்லெண்ணெயில் தான் செய்யணும். நல்லெண்ணெய் சேர்த்து வெந்தயம் போட்டு பொரிஞ்சோன்னே வெங்காயம் பூண்டை சேர்த்து நல்லா அழகாக வதக்கிடுங்க. நான் கிடுகிடுன்னு காமிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் பொறுமையாக ஒவ்வொன்றா அழகாக நல்லா செவக்க வறுத்துடுங்க. நல்லா செவக்க வதங்கினோன்னே 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. தக்காளி எல்லாமே இந்த குழம்பு வைக்கலாம். தக்காளி விருப்பம்தான், உங்களுக்கு விரும்பினா சேர்த்துங்க, இல்லைன்னா தக்காளி இல்லாமே நம்ம வைக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா கரைய வதக்குங்க. இப்போ நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துங்க. சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி, அந்த புளி கரைசலை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்புக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம். நம்ம மருந்து குழம்பை திக்காக தான் நம்ம வைக்க போகிறோம் நல்லா, அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றவேனா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. அந்த புளியில் உள்ள பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் நேரம் மூடி வைங்க, அப்படியே கொதிக்கட்டும். கண்டங்கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதை ஒரு சின்ன தாளிக்கிறது, நான் இரும்பில் தான் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் நெய்யில் தான் நம்ம வதக்கி சேர்க்க போகிறோம். 1 கரண்டி அளவு நெய் சேர்த்து இந்த கண்டங்கத்திரிக்காயை போட்டு நல்லா சுருளை வதக்குங்க. பாருங்கள், இந்த அளவு சுருளை வதக்கி கொதிச்சுக்கிட்டு இருக்கிற குழம்புல இதை சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த கண்டங்கத்திரிக்காயை சேர்த்து உப்பை சரி பார்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வர்றப்போ அந்த பொடியை எடுத்து அழகாக இதில் சேருங்க. பொடியை சேர்த்தோடனே அப்படியே திக்காயிடும் உங்களுக்கு குழம்பு. பாருங்கள், பொடியை சேர்த்தோடனே குழம்பு அழகாக திக்காயிடும். தீயை குறைச்சி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அப்படியே எண்ணெயெலாம் அழகாக அப்படியே மேலே வரும். இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே அப்படியே எண்ணெய் மேலே வருது பாருங்கள். நீங்கள் தக்காளி சேர்க்காமல் வச்சிட்டிங்கன்னா இந்த குழம்பு 1 வாரம் வரைக்கும் அப்படியே இருக்குங்க. இந்த மருந்து குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த வாசம் வந்து அந்த கையில் நமக்கு 1 நாள் வரைக்கும் இருக்குங்க. அவ்வளோ வாசமாக இருக்கும், வீடே வாசமாக இருக்கும். இந்த கண்டங்கத்திரி வந்து கத்திரிக்காய் வடிவிலான ஒரு காய் தாங்க. இதோட இலை, பூ, பழம், அதோட பட்டை, வேறு அப்படின்னு ஒன்று ஒன்றுமே ஒரு மருத்துவ குணம் உடையது. பொதுவாக முள் இருக்கிறது எல்லாமே சுவாசம் சம்மந்தப்பட்ட நோயை குணப்படுத்தும் தன்மை கொண்டதாக இருக்குது. அதனால் இந்த குழம்பு உடம்பு வலிக்கும் நல்லது, சளிக்கும் நல்லது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த மூலிகையெல்லாம் நல்லா இடிச்சிக்கிட்டு நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி தான் இந்த குழம்புலாம் எங்கள் அம்மா வைப்பாங்க. இப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணுறோம், ஒரு கல் இருந்ததுன்னா இல்லை அம்மியோ சின்ன குடகல் இருந்ததுன்னா அதில் இடிச்சிக்கிட்டு நம்ம வறுத்து மிக்சியிலே அரைச்சி சூப்பராக வச்சிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த குழம்பு, அவ்வளோ நல்லது. இப்போ இந்த கொரோனா காலத்தில் உடம்பு வலிக்கு ரொம்ப நல்லதுங்க. கொரோனா காலத்தில் வர்ற அந்த உடம்பு வலி, அசதி, இது எல்லாத்துக்குமே இந்த மருந்து குழம்பு ரொம்ப நல்லது. நீங்களும் ஒரு முறை வச்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா
உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. மறக்காமல் நம்ம ராஜபுஷ்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஆரோக்கியமான உணவை உண்போம், நோயின்றி வாழ்வோம். நன்றி, மகிழ்ச்சி.